ஹாய் திஸ் இஸ் ஜேம்ஸ் யுவர் லீடர்ஷிப் கோச் என் பேர் ஜேம்ஸ் உங்கள் முன்னேற்றத்திற்கான நண்பன் தேடல் அப்படின்ற இந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் நம்ம சந்திச்சிட்ருக்கோம் நான் நேற்று சொன்னது வாழ்க்கையில் ஏழு பகுதிகள் செவன் ஏரியாஸ் ஆஃப் லைஃப் செவன் எஃப்ஸ் இதெல்லாத்தையும் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களான்னு நம்ம செக் பண்ண போகிறோம் ஹோலிஸ்டிக் பிளானிங் இருக்கா முழுமையான ஒரு திட்டமிடுதல் நம்ம வாழ்க்கையில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எஃப் பற்றி பார்க்க போகிறோம் முதலாவது விஷயம் நம்ம வாழ்க்கையில் இது வந்து நான் ப்ரையாரிட்டி படி நான் போடலை இதுதான் ரொம்ப முக்கியம் தான் ரெண்டாவது லைட்டாக முக்கியம் இதை மூணாவது லைட்டாக முக்கியம்னு போடலை ஏழு விஷயங்களுமே எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் அப்படின்னா முதலாவது காரியம் வந்து ஃபஸ்ட் எஃப் எஃப் ஃபார் ஃப்யூச்சர் எதிர்காலம் ஃப்யூச்சருக்கான ஒரு பிளானிங் எதிர்காலத்துக்கான ஒரு திட்டமிடுதல் நம்ம எல்லாருக்குமே தேவை ஸோ எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தேவை ஒரு என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப டச் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஹூ ஆர் இஸ் நாட் த ஃபங்க்ஷன் ஆஃப் யுவர் பாஸ்ட் இட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் யுவர் ஃபியூச்சர் தமிழில் சொல்லணும் அப்படின்னா இப்போது இன்றைக்கி இந்த நிமிஷம் இந்த நொடி நீங்கள் என்னவா இருக்கீங்களோ இது வந்து உங்களுடைய இறந்த காலம்னால் மட்டும் கிடையாது இதை எது நிர்ணயிக்கணும் அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் தான் இதை நான் இதை நிர்ணயிக்கணும் ஏன்னா நான் இந்த இடத்துல படித்து இந்த இடத்துல வேலைக்கு வந்து இதெல்லாம் பண்ணனால என் வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்றது ஒன் ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி ரெண்டாவது சைடு என்ன அப்படின்னா நான் இதை நோக்கி போயிட்டுருக்கேன் அந்த இடத்துக்கு நான் போகணுன்னா இன்றைக்கி நான் என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஒரு திட்டமிடுது இப்போ நான் எந்த ஊருக்கு போகணுன்னு நான் முடிவு எடுத்தால் தான் எந்த பஸ் ஸ்டாப்புக்கு போய் அந்த நான் பஸ்ஸு ஏற முடியும் எந்த மாதிரி நான் பஸ்ஸு ஏறணும் அப்படின்றது எல்லாமே நான் பிளான் பண்ணுவேன் இல்லையா ஸோ அப்போ இன்றைக்கி செய்கிற எல்லா விஷயங்களுமே வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் மை ஃப்யூச்சர் அதனால தான் எதிர்காலத்தை திட்டமிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படி இல்லைனா இதை வந்து கண்ணை கட்டி காட்டுல மாதிரி தான் என்ன பண்றோம் நமக்கே தெரியாது பட் பிஸியா நம்ம பண்ணிட்டே இருக்கோம் பட் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியாது அந்த ஒரு எதிர்காலத்துக்கான திட்டமிடுதல் வேணும் இதை எப்படி நம்ம எல்லாருமே நமக்கு பர்சனலைஸ் ஆக்கிக்க முடியும் இஃப் யூஆர் ஸ்டூடெண்ட் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் எதிர்காலத்துக்கான ஒரு திட்டம் அதுக்காக இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த அடுத்த இரண்டு மூன்று மாதங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும் நான் இந்த மார்க் வாங்கணும் இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ மதிப்பெண் நான் எடுக்க வேண்டும் அப்படின்ற உங்களுடைய ஒரு பிளானாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தால் ஒரு தொழில் பண்ணுறவராக இருந்தால் இந்த வருஷம் உங்களோட பிஸ்னஸ்க்கான டார்கெட் என்ன டேர்ன் ஓவர் என்ன அதுக்கு வந்து பீரியாடிக்கல் செக்அப்ஸ் இருக்கணும் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணும் அதான் ஃபஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் அப்படின்றோம் இல்லையா ஃபினான்ஷியல் டார்கெட்ஸ் குவார்ட்டர்லி வந்து ரிவ்யூ பண்ணணும் இது நான் இவ்வளோ இந்த மூன்று மாதங்களில் நான் பண்ணியிருக்கேனா ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன்னா ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்திக்கலாங்க என்ன அப்படின்னா ரன் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம கிரிக்கெட்டில் பார்க்குறோம் இல்லையா கரண்ட் ரன் எஸ் டூ பாயிண்ட் டூ ரெக்யர்ட் ரன் ரேட்டர்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த ரன் ரேட்டை நம்ம பிஸ்னஸ்லேயும் நம்மளால் வந்து கொண்டு வர முடியும் இப்போ இந்த வருஷம் வந்து நான் வந்து ஒரு ஒன் க்ரோர் டேர்ன் ஓவர் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஃபஸ்ட்டு மூன்று மாதத்தில் நான் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து டேர்ன் ஓவர் பண்ணணும் இல்லை நான் வந்து ஃபைவ் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கரண்ட் ரன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கரண்ட் ரன் ரேட் ஒன் பாயிண்ட் ஆர்டில் இருக்குது ரன் ரேட் வந்து டுவெண்ட்டிக்கு மேலே போகுது அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அந்த க ரேட் வந்து உங்கள் சேல்ஸ் டீமை கூட நீங்கள் பண்ண வைக்கலாம் இல்லை சார் நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை தான் செஞ்சுட்டு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் எனக்கு என்ன ஒரு எதிர்காலம் அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் என்னவா வளரணும் அப்படின்ற பிளானை நீங்கள் போடுங்கள் உங்கள் எதிர்கால திட்டத்தை அதுக்குள்ளே கொண்டு வாங்க ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சால் என்ன ஆகுங்க உங்களுக்கு ஒரு வயசு ஜாஸ்தியாகும் உங்களோட அனுபவத்தில் ஒரு வயசு ஜாஸ்தியாகும் அதையும் தாண்டி வேறு என்ன ஆகும் அதுதான் மேட்ரு நான் இதை சாதிக்கணும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையில் நான் இதை சாதிக்கணும் இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் பண்ணும் இவ்வளோ சேல்ஸ் நான் அச்சீவ் பண்ணும் இவ்வளோ டார்கெட் நான் அச்சீவ் பண்ணும் இந்த இந்த விஷயத்தை நான் சே கற்றுக்கணும் எனக்கு தெரியாத சில டிபார்ட்மெண்ட்டில் வேலைகள்லாம் இருக்குது அந்த வேலையில் நான் கற்றுக்கலான்ட்டு இருக்கேன் இந்த வருடம் கம்பெனியில் நீங்கள் எப்படி வளரணும்னு ஆசைப்பட்றீங்க அந்த வளர்ச்சி வந்து ஒரு பதவியை நோக்கி மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க இட் குட் பி ஆன் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரியாத ஒரு சில வேலை சம்மந்தமான நுணுக்கங்களையும் நீங்கள் தெரிவதாக கூட இது இருக்கலாம் ஸோ அப்போ இந்த கோல் செட்டிங் அப்படின்றதும் இதுக்குள்ளேயே நம்ம கவர் பண்ணிடுறோம் ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உங்களுடைய இந்த ஏழு எஃப்மே வந்து கோல்ஸ் தான் உங்கள் வாழ்க்கையில் திட்டம் பிளான் டார்கெட் ஒவ்வொரு பகுதிகளையும் நம்ம பண்ணுறோம் இன்றைக்கி ஃபஸ்ட் எஃப் ஃபஸ்ட்டு டார்கெட்டு ஃபஸ்ட் ஏரியா பற்றி பார்த்துட்ருக்கோம் ஃப்யூச்சர் எதிர்காலம் அதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்போ ஸ்மார்ட் கோல்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லா பகுதிகளும் இந்த செவன் எஃப்மே ஸ்மார்ட்டாக நம்மளால் பண்ண முடியும் எஸ்எம்ஏஆர்டி அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் இந்த ஸ்மார்ட்டுக்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்குது ஒரு ஒரு விரிவாக்கம் இருக்குது எஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக்னா என்னது ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் கரெக்டான குறிப்போடு இருக்கணும் உங்கள் கோல் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் சார் உங்கள் வேலையில் உங்கள் கோல் என்ன சார் இந்த வருஷம் அப்படின்னா நல்லா வேலை பண்ணுவோம் சார் பயங்கரமாக வேலை பண்ணணும் சார் அது ஸ்பெசிஃபிக்கானு கேட்டால் ஸ்பெசிஃபிக் கிடையாது நான் நல்லா சேல்ஸ் பண்ணுவோம் சார் ஸ்பெசிஃபிக் கிடையாதுங்க நான் இவ்வளோ நம்பர் ஸ்பெசிஃபிக்ன்றது எப்போதுமே ஒரு நம்பர் இல்லை எண்கள் இருக்கிறதா வந்து ஸ்பெசிஃபிக் ரெண்டாவது வந்து மெஷரபுள் ஸ்பெசிஃபிக் அண்ட் மெஷரபிள் ரெண்டுமே ஒன்றா போகும் மெஷரபிள் அப்படின்னா மூணு மாதம் அப்போ நான் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா மூணு மாதம் கழிச்சு நீங்கள் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கணும் அளந்து பார்க்க முடியுமா நான் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னா மூணு மாதம் கழித்து திரும்பி பார்த்தா மெஷர் பண்ண முடியுமா அப்போ நம்ம ஒரு மதிப்பெண் இவ்வளோ மதிப்பெண் நான் எடுக்கணும் அல்லது இவ்வளோ விஷயங்களை நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் நம்ம வைக்கும்போது திரும்பி அதை மெஷர் பண்ண முடியும் அளவிட கூ அளவிட அதை நம்மளால் முடியும் இப்போது ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம் நிறைய கம்பெனியில் வந்து சேல்ஸ் மீட்டிங்லாம் நடந்தால் எப்போ பார்த்தாலும் நம்பர் நம்பரே பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது உண்டு பட் இப்போது இப்போ ஷர்ட் அப்படின்றது வந்து இங்கிலீஷில் ஷர்ட்ன்றோம் தமிழில் வந்து என்ன சொல்கிறாங்க சட்டை அப்படின்றோம் அதே வந்து வேற ஒரு லாங்குவேஜில் என்னமோ சொல்லுவாங்க அப்போது உலகம் ஃபுல்லாக இருக்கிறது காமன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் தான் அப்போது இது இதோட ஹைட் என்ன இதோட சைஸ் என்ன அந்த சைஸ்லேயே வந்து வந்துடும் காலர் எவ்வளோ இருக்கும் கஃப் இவ்வளோ இருக்கணும் ஹைட் இவ்வளோ இருக்கணும் ஷோல்டர் வித் எவ்வளோ இருக்கணும் பிரத் எவ்வளோ இருக்கணும் எல்லாமே சொல்கிறாங்க அப்போ நம்பர் தான் வந்து எல்லா இடத்துலையும் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்பர் மட்டும் மாறுறதில்லை இல்லைங்களா இங்கே பத்துனால் அங்கேயும் பத்து தான் இங்கே டென்னா அங்கேயும் டென் தான் ஸோ அதனால தான் வந்து எவ்ரி எல்லாமே ஸ்பெசிஃபிக் மெஷரபிள் அப்படின்னாலே நம்பரில் இருக்கணும் அப்படின்றோம் அதனால தான் கம்பெனியில் நிறைய டைம் ரிவ்யூ சொல்லும்போது டோன்ட் டோண்ட் கிவ் மீ ஸ்டோரிஸ் கிவ் மீ நம்பர் அப்படின்வாங்க நீங்கள் கதை சொல்லாத நம்பர் சொல்லாத நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு கிடையாது வேறு என்ன சொன்னாலும் அது வந்து உங்களுடைய கண்ணோட்டம் தான் நம்பர் தான் வந்து உண்மை உங்கள் சைட்லேயும் அது உண்மையாக இருக்கும் என் சைட்லேயும் உண்மையாக இருக்கும் நம்பரை யாருனாலையும் மாற்றவே முடியாது மேனிப்புலேட் பண்ணவே முடியாது ஸ்பெசிஃபிக் மெஷரபிள் மூணாவது வந்து அச்சீவபிள் அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருக்கணும் நான் வந்து இந்த வருஷமே ஒரு கோடீஸ்வரன் ஆக போகிறேன் அப்படின்னா நம்மளால் சாத்தியப்படுமான்னு யோசிக்கணும் அச்சீவ் பண்ணக்கூடியதான ஒரு கோலாக இருக்கணும் ஆர் ஃபார் ரிவியூவபிள் அதுவும் திரும்பி நம்ம மூணு மூணு மாதத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்து ரிவ்யூ பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லைனா ரிப்போர்ட்டிங் அப்படின்னு கூட நம்ம வைக்கலாம் ரிப்போர்ட்டிங்னா ஏதோ நம்ம கூட ஒரு படி ஒரு ஒரு கூட நம்ம சேர்ந்து கோல் ஷேர் பண்ணும்போது நம்ம எப்போல்லாம் மீட் பண்ணும்போது உங்கள் கோலோட ப்ராக்ரஸ் என்ன எவ்வளோ நீங்கள் சாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கலாம் லாஸ்ட் வந்து டி டீம் ஃபார் டைம் டார்கெட்டட் ஒரு டைம் பவுண்டாக இருக்கணும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நான் முடிப்பேன்ற ஒரு டார்கெட்டாக இருக்கணும் இப்போ நீங்கள் இந்த செவன் எஃப்ல நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்யூச்சருக்கு ஒரு டார்கெட் எழுதுனீங்க அப்படின்னா ப்ளைண்டாக என்னோடய எதிர்காலத்தில் நான் இதை சாதிப்பேன் அப்படின்னு எழுதுனா மட்டும் பத்தாதுங்க அதை எப்போ நீங்கள் சாதிப்பீங்க அப்படின்றத நீங்கள் எழுதணும் அப்போ இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கோலை நீங்கள் எழுதுங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நான் இதை சாதிப்பேன் அப்படின்னு நீங்கள் எழுதினீங்கன்னா இட்ஸ் டைம் பவுண்ட் ஸோ அந்த ஒரு விஷயம் நமக்கு முக்கியம் ஸ்மார்ட் ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படின்னா இதுதான் ஸோ இவங்க எதிர்காலத்தையும் நீங்கள் திட்டமிடுங்க ஸோ நல்ல எதிர்காலம் இருந்தால் நம்முடைய ப்ரெசென்ட் வந்து சூப்பராக இருக்கும் நிறைய பேர் கனவு சொல்லுவாங்க இல்லையா நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் என்னுடைய எதிர்காலம் வந்து என்னுடைய ட்ரீம் நான் ஒரு தொழில தொழில் அதிபர் ஆகணும் ஒரு மல்டி பில்லியனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ட்ரீம் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கா எஸ் நல்லா இருக்குங்க இதுவே இன்னும் சூப்பராக இருக்கலாம் எப்படி சூப்பராக இருக்கலாம் ஐஎம்ம பிஸ்னஸ்மேன் நான் ஏற்கனவே பயங்கரமான ஒரு பெரிய ஆள் இப்போது ஒரு காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் இப்போது ஒரு கம்பெனியில் ஒரு சின்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் நடை உடை பாவனை எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் அதுதான் வந்து பிளானிங்கோடைய பவர் ஸோ பிளான் யுவர் ஃப்யூச்சர் உங்கள் எதிர்காலத்தை தெளிவாக திட்டமிடுங்கள் நாளைக்கு ரெண்டாவது எஃப் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஜேம்ஸ் சைனிங் ஆஃப் உங்கள் முன்னேற்றத்திற்கான நண்பன் யோர் லீடர்ஷிப் கோச் தேடலுன்ற ப்ரோக்ராமில் நம்ம நாளைக்கு சந்திப்போம்